நீங்கள் இணைந்திருப்பது பூஜனத்தை பற்றி ஒரு உண்மை நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆச்சாரியால் மடம் கும்பகோணத்தில் இருந்தப்போ நடந்த ஒரு சம்பவம் இது எல்லாரும் சிரத்தையா கேட்டாலே இதோட மகிமன் அன்னா புரிஞ்சிடும் கும்பகோணம் மாமங்க குளத்தோட மேலண்ட கரையில ஒரு பெரிய வீடு உண்டு அதுல குமரேசன் செட்டியார்னு பல வியாபாரி ஒருத்தர் குடியிருந்தார் எனக்கு நன்னா ஞாபகம் இருக்குது அவரோட தர்மபத்தினி பேர் சிவகாமி ஆச்சி அவ காரக்குடி பக்கத்துல பள்ளத்துறை சேர்ந்தவா அவளுக்கு குழந்தை குட்டி கிடையாது அவ ஊர்ல இருந்து நம்பகமான ஒரு செட்டியார் பையனை அழிச்சுட்டு வந்து ஆத்தோட வச்சுட்டு மளிகை கடையை அவன் பொறுப்பில் விட்டுருந்தா செட்டியாருக்கு அப்போது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் அந்த ஆட்சிக்கு ஐம்பதுக்குள்ளே தான் இருக்கும் சதா சர்வ காலமும் ரெண்டு பேரோட வாயிலிருந்தும் சிவசிவ சிவசிவன்ற நாமஸ்மரணம் தான் வந்துட்டே இருக்கும் வேற பேச்சே கிடையாது செட்டியார் வீட்டில் ஒரு ஒத்த மாட்டு வண்டி இருந்தது அதில் ஆட்சியை உட்கார வச்சுட்டு செட்டியாரே ஊட்டிட்டு போவார் நித்தியம் காலங்காத்தால் ரெண்டு பேரும் வண்டியில் காவிரிக்கு ஸ்நானம் பண்ண வருவா ஸ்நானத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம மடத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவா அப்படி ஒரு அன்னொன்னியமாக இருந்தா இதெல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா அந்த தம்பதிகள் பல வருஷங்களாக அதிதி பூஜனை பண்ணிட்டு இருந்தா பிரதி தினமும் மத்தியானம் எத்தனை சிவனடியார்கள் வந்தாலும் அவளுக்கு முகம் கோணாம அவளோட கால்களை வாசத்தண்ணியில் உட்கார வச்சு அலம்பி வஸ்திரத்தால் தொடச்சி சந்தன இட்டு கூடத்துல உட்கார வச்சு ஏதோ கிடைக்கிறத போடாம ஒவ்வொரு அடியாருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு அதை வாங்கிட்டு வந்து சமைச்சு போடுவா ஆத்துல சமையலுக்கு ஆளெல்லாம் இல்லை அந்த அம்மாவே தன் கையால சமைச்சு போடுவா அப்படி ஒரு ஒசந்த மனசு எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுங்கிறீங்களா நம்ம மடத்துக்கு வந்துட்டு இருந்த சுந்தரமையர் தான் செட்டியாரோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் அவர் தான் இதெல்லாம் சொன்னார் ஒரு நாள் நல்ல மழை ஒரு அதித்தியை கூட காணோம் செட்டியார் ஒரு கொடையை எடுத்துட்டு மகாமக குளத்தாண்டை வந்து பார்த்தார் கொஞ்சம் நன்னா வாசித்த சிவனடியார் ஒருத்தர் இருந்தார் ஏன்னா வழியெல்லாம் தேவாரம் சொல்லிகிட்டே வந்தார் வீட்டுக்கு போனதும் என்ன காய் பிடிக்கும் போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு போடுறேன்னு சொன்னார் வந்தவருக்கும் நல்ல பசி போல இருக்கு வெறும் முளைக்கீரை கூட்டும் கீரைத்தண்டு சாம்பாரும் பண்ணினா போறோன்னார் கையில் ஒரு மூங்கில் தட்டோட கீரை பறிக்க போனார் செட்டியாரும் இன்னொரு பக்கம் கீரை பறிக்க ஆரம்பிச்சார் ஆச்சியோ இவ ரெண்டு பேரும் பறிக்கிறத கொல்லப்பக்கமாக நின்று பார்த்துட்டே இருந்தா தட்டுகள் வந்ததும் அந்த அம்மா என்ன பண்ணினா தெரியுமா ரெண்டு கீரையையும் தனித்தனியாக அலம்பி தனித்தனியாக வேக வச்சு பக்குவம் பண்ணினான் இதை சிவனடியார் கவனிச்சுட்டே இருந்தார் எல்லாம் பண்ணினதும் சிவனடியார் பறிச்ச கீரையை மட்டும் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு இவருக்கு பரிமாறினான் அடியாருக்கும் பெருமை பிடிக்கலை போஜனம் முடிஞ்சதும் தாம் பறிச்ச கீரையை மட்டும் நெய்வேத்தியம் பண்ணினதை பற்றி கேட்டார் அந்த அம்மா சொன்னான் ஐயா கொல்லையில் கீரை பறிக்கும்போது நான் பார்த்துட்டே இருந்தேன் என் பர்த்தா சிவசிவன் நாம சொல்லிகிட்டே பறிச்சார் அது அப்போவே சிவார்ப்பணம் ஆயிடுச்சு மறுபடி நிவேதிக்க அவசியமே இல்லை அதான் நீங்கள் கொண்டு வந்த கீரையை மட்டும் நெவேத்தியம் பண்ணினேன் அடியாருக்கு என்னமோ மாறி ஆகிடுத்து ரெண்டு பேரையும் ஆசிர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார் இப்படி அதிதி பூஜனத்தை விடாமல் பண்ணிட்டு இருந்ததுக்கு பல பிராப்தி என்னென்னா ஒரு சிவராத்திரி அன்னைக்கு கும்பேஸ்வரர் கோவிலில் நாலு காலை பூஜைக்கு உட்காந்து தரிசனம் பண்ணினான் வீட்டுக்கு வந்த ஆச்சு தனக்கு ஓச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் உட்காந்தவ அப்படியே சாஞ்சிட்டா பதிரி போய் சிவகாமின்னு கத்திண்டே உள்ளே போன சேட்டியாரும் அந்த அம்மா பக்கத்திலே சாஞ்சிட்டார் அவ்வளவுதான் அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கே ரெண்டு பேரும் ஜோடியாக சிவசாயுஜத்தை அடைஞ்சிட்டா அதிதி போஜனத்தை விடாமல் பண்ணினா அந்த தம்பதிக்கு கிடச்ச பதவியை பார்த்தேளா இப்போவும் ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்னைக்கும் அந்த தம்பதியை நினச்சிப்பேன் அதிதி என்பது முதல்லையே இன்ஃபர்மேஷன் கொடுத்து விட்டு வரும் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ இல்லை எதிர்பாராமல் வரும் எவருமே அதிதிகள் தான் திதி என்றால் நாள் குறிப்பிட்ட நாளில் நேரத்தில் சாப்பிட வருகிறேன் என்று சொல்லியோ அல்லது சாப்பிட வந்துவிடுங்கள் என்று நாமே ஒரு நாள் நேரம் குறித்து அழைப்புவரோ அதிதி இல்லை ஆ திதி நேர காலம் இல்லாமல் திடீரென்று வருபவர்கள் தான் அதிதிகள் மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி